ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரீ ஃபயர் கேமை எப்படி பிசியில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போகிறோம் ஃப்ரீ ஃபயரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணனும்னா அதுக்கு ஆண்ட்ராய்டு இமுலேட்டர் அப்படின்றது கண்டிப்பா தேவை பிசிக்கு நிறைய ஆண்ட்ராய்டு இம்முலேட்டர் இருக்கு அதுல பெஸ்ட் இம்முலேட்டர் எதுனால் இந்த ப்ளூ ஸ்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இம்முலேட்டர் தான் இந்த ப்ளூ ஸ்டெக்ஸை எப்படி டவுன்லோட் பண்றது எப்படி இன்ஸ்டால் பண்றது இதுக்கு முன்னாடியே நம்மளுடைய சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணிருக்கா அத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் சரி இப்போ ப்ளூ ஸ்டெக்ஸை ஓப்பன் பண்ண உடனே இந்த இடத்துல ஆப் லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஒரு டைம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஆப் பிளேயருக்குள்ளே போயிட்டு நம்ம டேரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நீங்கள் ஏபிகேவாக டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ட்ராக் பண்ணி போட்டாலே இந்த இடத்துல இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் சிஸ்டம் ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இதுக்குள்ளே போனீங்கன்னா ப்ளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து ப்ளே ஸ்டோரே உங்களுக்கு இருக்கும் அந்த ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே லாக்இன் பண்ண சொல்லும் உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் லாக்இன் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக மேலே சர்ச் ஃபார் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இங்கே வந்து நீங்கள் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள் அப்படி சர்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டே வந்து ஒரு ரிசல்ட் வந்து ஓப்பன் ஆகுது இதுதான் ஃப்ரீ ஃபயர் ஜஸ்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்டால் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ரீ ஃபயர் அப்படின்றது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும் இதுக்கு இன்டர்நெட் அப்படின்றது தேவை ஸோ அதனால் வந்து உங்கள்கிட்ட இன்டர்நெட் இருக்கும்போது அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி இன்ஸ்டால் அப்படின்றத கொடுத்துக்கோங்க டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஒன் மினிட் இது வந்து டவுன்லோட் ஆகட்டும் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன் இங்கே பாருங்கள் கேம் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ப்ளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் அப்படின்றது ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிரும் இந்த ஃப்ரீ ஃபயரில் சம் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் சரிங்களா அந்த செட்டிங்ஸ் என்னென்ன அப்படின்றதுனால் நான் கூடிய சீக்கிரம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் எப்படி வந்து பிசியில் கான்ஃபிகுரேஷன் வந்து பண்ணணும் பெஸ்ட்டாக வந்து எப்படி மூமெண்ட்டை வந்து கொடுக்கறது இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நான் வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதனால் ஒவ்வொரு வீடியோவும் இதுக்கப்புறம் வரக்கூடிய நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணுவேன் அது எல்லாத்தையும் நீங்கள் ரெகுலராக வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா இப்படி தான் நீங்கள் உங்களுடைய பிசியில் கேமை வந்து முதல்ல இன்ஸ்டால் பண்ணுறது சரிங்களா ஸோ ஒரு நிமிஷம் இன்ஸ்டால் ஆகிடுச்சு இப்போ கேம் வந்து ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகட்டும் கேம் வந்து ஓப்பன் உடனே இந்த மாதிரி தான் லாகின் பண்ண சொல்லி உங்களுக்கு வந்து வரும் நீங்கள் ஃபேஸ்புக் மூலமாக லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா சைன்இன் வித் ஃபேஸ்புக் அப்படின்றத கொடுத்துக்கோங்க அதர்வைஸ் நீங்கள் கூகுளில் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா மோர் அப்படின்றத செலக்ட் பண்ணி சைன்இன் வித் கூகுள் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததான் உங்களுடைய இமெயில் ஐடி ஓப்பன் ஆகும் அதை கரெக்டாக நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க ஸோ லாக்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போது ஃப்ரீ ஃபயர் கேமோ வந்து பண்ணலாம் சரிங்களா ஸோ இவ்வளோ தான் எங்களுடைய இஷ்டத்தில் வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடிய மெத்தட் அண்ட் இன்ஸ்டால் பண்ணுங்கள் அண்ட் இதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து கீஸ்லாம் நம்ம செட் பண்ணுறது அதை பற்றிலாம் நான் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்